எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ கிச்சனில் இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு, அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு குக்கரில் 3 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். நீங்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும், 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும் உதிரியாக. 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. குக்கரில் வச்சாச்சு. இப்போ 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. கடாயை எடுத்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். காய்கறிகளை ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது, 80% வெந்திருந்தால் போதும். இப்போ கேரட்டையும் போட்டுக்கலாம். கேரட்டை போட்டு 2 பெரட்டு பெரட்டிட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுங்க. இதுதான் வந்து இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னும் ஒரு அதிக சுவையை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கோசை போட்டு வதக்கிக்கலாம். கோசை போட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கோசு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் 1 தடவை இந்த மாதிரி கரம் மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள், நல்லா வரும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். அது சேர்த்து ஒரு கலந்துட்டு நீங்கள் ஆற வச்ச ரைஸை கொட்டி நல்லா கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் கலந்து விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க உடையாமல். இப்போ நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும், டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.